வணக்கம். நியூஸ் எல்லாம் தமிழ் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. குமரி டு கோவை ரத யாத்திரை செல்லும் சிவபக்தர்கள். மகா சிவராத்திரிக்கு வெள்ளியங்கிரியில் தரிசனம். பெரும்பாலும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த முருக பக்தர்களை திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு வழியாக பழனி செல்வது வழக்கம். அவ்வாறு 100 முதல் 300 கிலோமீட்டர் வரை பாத யாத்திரையாக பழனி செல்லும் பக்தர்கள் காவடி எடுத்தும் வேல் எடுத்தும் பறவை காவடி என பல்வேறு வேண்டுதல்களுடன் கார்த்திகை மார்கழி மாதங்களில் அதிக எண்ணிக்கையில் செல்வார்கள் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கோவையில் உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு சிவ தரிசனத்திற்காக 480 கிலோமீட்டர் பயணிப்பது புதிதாக உள்ளதே என தோன்றியது. இந்நிலையில்தான் கொடைரோடு நோக்கி பெண் மற்றும் ஆண் சிவபக்தர்கள் ரதத்தை இழுத்துக்கொண்டு யாத்திரையாக சென்று கொண்டிருந்தனர். அவர்களை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய கணேசமூர்த்தியிடம் பேசினோம். இது தென் கைலாய பக்தி பேரவையில் உள்ள சிவபக்தர்களின் 10ஆம் ஆண்டு யாத்திரையாகும். கடந்த 9 ஆண்டுகளாக கன்னியாகுமரியில் இருந்து வெள்ளியங்கிரிக்கு பாத யாத்திரையாக மட்டுமே சென்று வந்தோம். இந்த ஆண்டு ஆதியோகியான சிவனின் மார்பளவு சிலையுடன் கூடிய ரதத்துடன் செல்கிறோம். கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் யாத்திரையை தொடங்கினோம். ஒரு நாளைக்கு 30 முதல் 35 கிலோமீட்டர் மட்டுமே ரதத்தை இழுத்து கொண்டு பயணிக்க முடியும். தொடர்ந்து 21 நாட்கள் பயணித்து கோவையை அடைந்து விடுவோம். யாத்திரையை 5 பெண் உட்பட 20 பேருடன் தொடங்கினோம். திருநெல்வேலி, விருதுநகர், திண்டுக்கல், தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் சிவபக்தர்கள் எங்களுடன் சேர்ந்து கொள்வார்கள். எங்களின் யாத்திரை பல்லடம், உக்கடம், பேரூர் செல்லும். அங்கு சென்னையிலிருந்து வரக்கூடிய ரத யாத்திரை குழு, பட்டுக்கோட்டையிலிருந்து வரக்கூடிய பாத யாத்திரை குழு சேர்ந்து கொள்வார்கள். இதேபோல் பாண்டிச்சேரி, பெங்களூருவில் இருந்தும் சிவபக்தர்கள் பாத யாத்திரையாகவும் சைக்கிள் யாத்திரையாகவும் பிப்ரவரி 27ஆம் தேதி கோவை வந்து சேருவார்கள். அங்கிருந்து மொத்தம் 400 முதல் 500 பேர் வெள்ளியங்கிரி மலைக்கு சென்று சிவ தரிசனத்தை முடித்துவிட்டு திரும்புவோம். சிவனுக்கு உகந்த வேம்பு மரத்தால் செய்யப்பட்ட எங்களின் ரதம் 2.5 டன் எடையும் 13.9 அடி உயரமும் கொண்டது. இதில் சிவன், அவருக்கு கீழ் விநாயகர், முருகன், நந்தி சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிவன் அடியார்களின் உருவங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நாங்கள் பயணிக்கக்கூடிய 480 கிலோமீட்டர் பயணத்தின் போது ரதத்தில் இருக்கும் சிவனை ஏராளமான மக்கள் தரிசிக்கின்றனர். அவர்களுக்கு சிவனின் படங்களையும் பிரசாதமாக பழங்களையும் விபூதியையும் வழங்கி வருகிறோம் என்றார்.